ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1, 2, 3, அதாவது ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது இந்த டெஸ்ட் மாதிரி இருக்கும். முக்கியமான வினாக்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும், டெஸ்ட் போட்ட மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1, 2, 3. இந்த மூன்று இயலில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்கலாம். முதல் கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொறுத்துக இது வந்து புக் பேக்லேயே இருக்கும் இல்லையா. விளைவுக்கு அப்படிங்கிறது நீர், பாரதிதாசனோட ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் தான். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஓகேவா? அது முக்கியமான பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. விளைவுக்கு, அதாவது ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது விளைச்சல் வந்து விளையணும் அப்படின்னா நீர் வந்து தேவை இல்லையா. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்கு எப்போதும் வந்து தோல் கொடுக்கணும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமைக்கு பால் அப்படிங்கிறது நம்ம இளமையாக இருக்கும்பொழுது, அதாவது பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து நம்மளுக்கு தேவை இல்லையா. ஸோ அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவருக்கு வேல், புலவர்கள் வந்து எப்போதும் கையில் வந்து வேலோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். பின் வருவனவற்றில் எது பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனோட பாடல் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த பாடலில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து அவர் தமிழுக்கு வந்து அமுதென்று பேர்னு சொல்லியிருப்பார், நிலவென்று பேர், மனம் என்று பேர்னு சொல்லியிருப்பார், வானம் அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டார். ஓகேவா? மூன்றாவது கேள்வி. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் காசி ஆனந்தன். நான்காவது கேள்வி. ஊழி என்ற சொல்லின் பொருள் தருக, ஊழி என்ற சொல்லின் பொருள் தருக. நீண்டதொரு காலப்பகுதி, ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதியை குறிக்கும். ஓகேவா? ஐந்தாவது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான் இல்லையா. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம். இது வந்து நிறைய முறை வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே முக்கியம் அவருடைய இயற்பெயர். கவிஞர்களை படிக்கும்பொழுது அவர்களுடைய இயற்பெயர்களையும் நம்ம படிச்சுக்கணும். இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் முதலான இதழ்களை நடத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இவருடைய நூல்கள். ஓகேவா? இவருடைய நூல்கள். ஸோ ரெண்டு வந்து தவறு, ஒன்று சரி. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகிய இதழ்களை அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மூணும் தப்பு. தமிழ் கும்மி என்னும் பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து சரி. நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் கனிச்சாறு அந்த நூலில் தான் இருக்கும் இல்லையா. கனிச்சாறில் தான் இது தமிழ் கும்மி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். ஸோ நான்கு சரி, ஒன்றும் நான்கும் சரி, இரண்டும் மூன்றும் தவறு. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறாவது கேள்வி. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் என்ற கவிதையின் ஆசிரியர். இது வந்து நம்மளுடைய புக் பேக்கில் ஒரு பாக்ஸில் வந்து வாணிதாசனோட பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய், வாழி வாழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைன் கொடுத்துட்டு வாழி வாழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து முடியும். ஸோ அதை இயற்றியவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படக்கூடியவர் வாணிதாசன். கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு எனும் நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. எட்டாவது கேள்வி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். பாரதியார் இதில் என்ன சொல்வார் தமிழ்மொழியை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழோட தொன்மையை சொல்வார். ஓகேவா? தமிழின் தொன்மையை உணர்ந்த பாரதியார் இவ்வாறு இந்த வரியை சொல்லியிருப்பார். ஓகேவா? என்று பிறந்தவள் என்றே தெரியாதவள் எங்கள் தாய்மொழியாகிய தமிழ், அந்தளவுக்கு பழம் பெருமை மிக்கவள் தான் எங்களுடைய தமிழ்மொழி அப்படின்னு பாராட்டியிருப்பார். ஓகேவா? ஒன்பதாவது கேள்வி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் தொல்காப்பியம் தான்.
பத்தாவது கேள்வி, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற மேற்கோள் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய, ஸோ தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் எடுத்து ஆளப்பட்ட இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிலப்பதிகாரம், இங்கே வந்து நமக்கு சிலப்பதிகாரம் கொடுத்துட்டாங்க, என்ன காண்டம் அப்படின்னு தான் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வஞ்சி காண்டம். ஓகேவா, ஆன்சர் வந்து வஞ்சி காண்டம். 11வது கேள்வி, பொறுத்துக தமிழ், தமிழன், தமிழ்நாடு. இப்போ பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் தான் முதல் முதலாக எடுத்து ஆளப்பட்டிருக்கும். தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இருக்கும், தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இருக்கும். தொல்காப்பியம் நம்ம இப்போ தான் பார்த்தோம், தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல். ஸோ அதில் தான் வந்து தமிழ் அப்படிங்கிற சொல் முதல் முதலில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அப்படிங்க அமைச்சுக்கோங்க, தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், தமிழன் அப்படிங்கிறது தேவாரம். 12வது கேள்வி, பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம்ஸில் நிறைய முறை வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், இதில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வரிசைப்படுத்துக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ முதல்ல அரும்பு, அடுத்தது வந்து மொட்டு, அடுத்தது முகை, அடுத்தது மலர், அடுத்தது அலர், அடுத்தது வி, அடுத்ததாக கடைசியாக இருக்கக்கூடியதான் செம்மல். இந்த செம்மல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதாவது பூ கீழே விழுந்த நிலை, பூ வாடின நிலை, பூ மலர்ந்த நிலை, பூ மலர தொடங்கும் நிலை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம புத்தகத்தில் அரும்புனா என்ன, மொட்டுனா என்னன்னு சொல்லிட்டும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்குவாங்க. ஓகேவா, 6th இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இந்த பூவின் 7 நிலைகள் பற்றி இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 13வது கேள்வி, மா எனும் சொல் தரும் பொருள் அல்லாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொருள் தரும் சொல் அல்லாதது எதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, மா என்றால் மரம், பெரிய துகள், இது எல்லாமே வரும். நம்முடைய 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க, மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. ஓகேவா, ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துங்க. இந்த மாதிரி பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், வானம் மட்டும் பொருந்தாது, பெரிய, திருமகள், ஸோ வண்டு, இந்த மாதிரி நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை ஒருத்தர் வாசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் படிச்சுக்கோங்க. 14, சப்பாத்திக்கள்ளி தாழையின் தாவர இலை பெயர் என்ன சொல்லி கேட்குறாங்க. சப்பாத்திக்கள்ளி நம்ம என்ன சொல்லுவோம், மடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெல், வரகு, இதை தான் வந்து நம்ம தாள் அப்படின்னு சொல்லுவோம். கொத்தமல்லி, தழை, இது எல்லாமே நம்ம வந்து இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாழை இலை அந்த மாதிரி. 15, கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியமும் நன்னூலும். 16, பொறுத்துக நம்முடைய தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க, இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. சில எக்ஸாம்ஸில் கூட்டல் முறையில் கொடுப்பாங்க, ச, இப்போ ச அப்படிங்கிறது 4, ஸோ கூட்டல், இந்த கூ மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுப்பாங்க. ஸோ கூ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும், 4 கூட்டல் 9. நமக்கு இந்த எண், இந்த எழுத்துக்கு எந்த எண் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எழுதலாம். ஆன்சர் 13 டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இந்த 13ங்கிறதுக்கு என்ன ஆன்சர் வரும், தமிழன்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ச அப்படிங்கிறது 4, ஏ அப்படிங்கிறது 7, கூ அப்படிங்கிறது 9, ஊ அப்படிங்கிறது 2. 17, பொறுத்துக உலகம் என்ற சொல் வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்முடைய 6th ஸ்டாண்டர்ட் முதல் இயலில் புக் பேக்கில் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதில் வந்து ஒவ்வொரு சொல்லும் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் இந்த பொறுத்துக கேட்டிருக்காங்க. உலகம் என்ற சொல் முதன் முதலாக எதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகம் என்ற சொல் இவங்க வந்து நூல் பெயர் கொடுக்கல, உள்ள இருக்கக்கூடிய இயலை தான் கொடுத்துருக்காங்க. உலகம் அப்படிங்கிறது கிளவியாக்கம், ஊர் அப்படிங்கிறது அகத்தின இயல், செல் அப்படிங்கிறது புறத்தின இயல், புகழ் அப்படிங்கிறது வேற்றுமை இயல், முடிவரும் இல்லையா வினை இயல்,
இந்த அனைத்து சொல்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியது தான். இந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய எந்த இயலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, 18வது கேள்வி. அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல், அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ஓகேவா, திருக்குறளில் தான் அரசு அப்படிங்கிற சொல் முதன் முதலில் இடம்பெற்றிருக்கும். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்குவது கணினி தமிழ். வல்லினம் மிகும். 20. எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அறிவுமதி, பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாடல் கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். ஸோ அதில் இருக்கக்கூடிய வரி தான் இல்லையா. எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், பிறந்தநாள் அன்றைக்கு ஒரு குழந்தைய வாழ்த்துகிற மாதிரியான ஒரு பாடல் அறிவுமதி அவர்கள் எழுதியது. ஸோ அந்த பாடலில் இருக்கக்கூடிய லைன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய வரி ஃப்ரெண்ட்ஸ். 21. கடல் நீர் கூற்றுகளை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம், காரணார்பது, நற்றிணை, பதிற்றுப்பத்து, திருவள்ளுவ மாலை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னான்னு சொல்லி பார்த்தோம்னா, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி காரணார்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு நற்றிணை, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இது வந்து பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த செய்தி வந்து எந்தெந்த நூலில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்பது, திருப்பாவையில் இருக்கும். ஸோ இதில் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறது சேர்த்துருக்காங்க. இது வந்து கிடையாது. ஓகேவா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பது, திருப்பாவை இந்த நூல்களில் தான் வந்து இந்த அறிவியல் செய்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி காரணார்ப்பது, இந்த வரி வந்து காரணார்ப்பதில் இடம்பெற்றிருக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கும், நற்றினை கிடையாது, பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா, ஸோ மூணும் தவறு, ஒன்று தவறு. நான்காவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிட ஊசியால் தைத்த செய்தி சொல்கிறது தான் இந்த நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடுங்கிறது. அதுதான் வந்து பதிற்றுப்பத்தில் கொடுத்துருப்பாங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படின்னா, சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி தான் வந்து நற்றினையில் கொடுத்துருப்பாங்க. அந்த பதிற்றுப்பத்து கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்ச். ஓகேவா, வீரர் ஒருவரின், இல்லை அந்த வரியை கொடுக்காம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம், வீரர் ஒருவரின் போரில் ஏற்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்த செய்தி எதில் காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து இதில் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நற்றிணை. ஓகேவா, இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மட்டும்தான் சரி, 1, 3, 4 தவறு. அடுத்து 22வது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலின் ஆசிரியர். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலின் ஆசிரியர் ஔவையார். 23. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்து. அடுத்தது நம்ம வந்து 24வது கேள்வி பார்க்கலாம். தவறானவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறானவற்றை கேட்டிருக்காங்க, எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, இது வந்து சரிதான். நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை, இதுவும் வந்து சரிதான். மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை, மெய் எழுத்து அப்படின்னா இக்கு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒழிக்கக்கூடிய அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு கால் மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஓகேவா, 25வது கேள்வி. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, பழமொழியோட சிறப்பு என்னென்னா சுருங்க சொல்வது இல்லையா.
சுருங்க சொல்வது தான் பழமொழி அப்படிங்கிறது. அடுத்து 26, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். ஓகேவா, பெருஞ்சித்திரனார். அடுத்தது, ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை சொடுக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அது எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரை. அடுத்தது டிரான்ஸ்லேஷன், புலனம் அப்படின்னா என்ன சொல்லி கேட்குறாங்க, புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். ஓகேவா, ஆப் அப்படின்னா செயலி, ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல், இன்டர்நெட் அப்படின்னா இணையம். 29, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் அமைய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்கள் அடிப்படையில் அமைந்தால் தான் அதை வந்து நம்ம கணினியில் பயன்படுத்த முடியும். 30வது கேள்வி, பொருத்துக மேறு அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்குறாங்க, பொருள் தருக. அதில் மேறு அப்படின்னா இமயமலை. ஓகேவா, மேறு அப்படின்னா இமயமலை. அலி அப்படிங்கிறதுக்கு கருணை. கொங்கு அப்படின்னா மகரந்தம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். ஓகேவா. 31வது கேள்வி, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க, சிலப்பதிகாரம். ஓகேவா, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். அதாவது திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் வந்து தொடங்கும், சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. ஓகேவா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 2வது நூற்றாண்டு. முப்பத்தி 32வது கேள்வி, பொற்கோட்டு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். ஓகேவா. அடுத்தது 33வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் சோழ மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு தவறு, அவங்க சரியானது தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் இரட்டை காவியம் என்று அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காவியம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இவருடைய காலம் 12வது நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க, தவறு 2வது நூற்றாண்டு. ஸோ மூணுமே தவறு. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன், இது வந்து சரி. ஸோ டி மட்டும்தான் சரி, அவங்க சரியானது தான் கேட்டிருக்காங்க, ஆன்சர் டி. 34, தமிழின் முதல் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம். 35, கழுத்தில் சூடுவது, கழுத்தில் சூடுவது மாலை, அதாவது தார். தார் அப்படின்னா மாலை அப்படின்னு பொருள். ஓகேவா. 36, அப்படின்னா மோதிரம். ஓகேவா, மேகலை அப்படின்னா கழுத்தில் சூடக்கூடிய மணி, அதுதான் வந்து மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. 36, கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லிடுறேன் சொல்லி கேட்டிருக்காங்க, கொங்கலர். ஓகேவா. 37, பொறுத்துக முத்து சுடர் போல் தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட, இதில் எது வந்து சரியாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க, முத்து சுடர் போல் நிலா ஒளி தூய நிறத்தில் சாரி முத்து சுடர் போல் நிலா ஒளி கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன்சர் 3, 1, 2 ஆன்சர் ஏ. பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாரதியாரோட பாடல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஸோ அதிலிருந்து தான் இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இதில் இருக்கக்கூடிய அந்த மனப்பாட வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன், ஸோ அதிலிருந்து கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும்
பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். இது வரைக்கும் வந்து மனப்பாட பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல முத்துச்சுடர் போலை நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? காணி நிலம் வேண்டும் எனும் பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக எந்த தலைப்புலனா காணி நிலம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடியது பாரதியார் கவிதை எனும் தொகுப்பில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 39 சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வியாக தான் கொடுத்துருக்காங்க. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். ஓகேவா? அடுத்தது 41 பெண் கல்வி கைம்பண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாரதிதாசன். பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடுபொருளாக கொண்டு பாடியவர் பாரதிதாசன். பாரதியார் வந்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நூல் வெளியில் இருக்கக்கூடிய பாக்ஸில் 42 கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நிலவாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவாழ் பறவைகள் அல்ல, நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகும். அடுத்தது உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இது வந்து சரிதான். நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இதுவும் வந்து சரிதான். 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா பொதுவாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் வரும். இது வந்து மாறியிருக்கு. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் அப்படிங்கிறது மாறியிருக்கு. ஸோ 4 தவறு, 1 தவறு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீர்வாழ் பறவைகள் தான் வந்து வலசை போகும். ஸோ ஆன்சர் வந்து 2-3 சரி, 2-3 சரி, 1-4 தவறு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 43 உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் ஆலா. ஓகேவா? நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவையோட பெயர் ஆர்டிக் ஆலா. பறவை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 20. ஓகேவா? 44 எங்கிருந்து செங்கால் நாரைகள் வருவது போல தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கிருந்து செங்கால் நாரைகள் வருவது போல தற்போது ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பா. செங்கால் நாரைகள் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐரோப்பா. 45 சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10-13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10-13 ஆண்டுகள். ஆறாவது கேள்வி, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகிவீர் ஆயின் என்னும் அடிகளின் ஆசிரியர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகிவீர் ஆயின் என்னும் பாடலின் ஆசிரியர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். ஓகேவா? நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. 47 இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. உலக சிட்டுக்குருவினால் இப்போ தான் பார்த்தோம் மார்ச் 20. ஓகேவா? 49 கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பறவைகள் பற்றிய படிப்பு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்னித்தாலஜி. ஓகேவா? இது வந்து ஒரு டெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, ஆர்னித்தாலஜி. 50 கேள்வி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். ஓகேவா? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். 50 கேள்வி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவே வந்து 24 ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிரமமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்கமிங் வீடியோவில் 51 அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஸோ
ஃபுல்லாக பாருங்கள், நல்லா திரும்ப திரும்ப படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.